அது ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த பங்களால ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அந்த வீட்டு எஜமானி பேரு பத்மஜா. அவகிட்ட பணம் இருக்குன்னு ரொம்ப கர்வமா இருப்பா. அதே ஊர்ல இருந்த தன்னோட கணவனோட தங்கச்சி சுபத்ரா ஒரு நாள் செத்து போயிட்டா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பத்மா வேகமா அங்க போய் பார்த்தா. அங்க சுபத்ராவோட பிரேதத்துக்கு முன்னாடி அவளோட பொண்ணு அக்ஷரா அழுதுகிட்டு இருந்தா. கவலைப்படாத அக்ஷரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்க அம்மா போயிட்டா என்ன, என்ன நீ உங்க அம்மாவா நினைச்சுக்கோ அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொன்னா. அப்படியே அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில பத்மஜா அக்ஷரா கிட்ட, அக்ஷரா இனிமே நீ தனியா இருக்க போற பொண்ணு, உனக்கு இனிமே நிறைய கடமைகள் இருக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கறேன், என்னோட வா. இல்ல அத்த, நானே பாத்துக்கறேன், அங்க இங்க டியூஷன் எடுத்து என் வாழ்க்கையை நடத்திக்கிறேன், உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. நீ என்ன அப்படி சொல்ற, உன்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனாலதான் வீட்டுக்கு கூப்பிடுற, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பலவந்தமா அவளை அழைச்சிட்டு போனா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பங்களாக்கு போனாங்க. பத்மஜா அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. பத்மஜா அவ வீட்டு வேலைக்காரி கிட்ட, இங்க பாரு, இனிமே நீ வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல, பணமே கொடுக்காம எனக்கு ஒரு வேலைக்காரி கிடைச்சிருக்கா அப்படின்னு அந்த வீட்டு வேலைக்காரிய அனுப்பி வச்சிட்டா. அன்னையில இருந்து பத்மஜா அக்ஷரா கிட்ட வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொன்னா. அக்ஷரா கூட எதையும் சொல்லாம எல்லா வேலையும் செஞ்சா. இப்படியே ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு வேலை பளு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. ஒரு நாள் அவ ஒரு பொருளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அது கையில இருந்து தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடனே பத்மா அந்த இடத்துக்கு வந்து, அட கடவுளே, என்ன வேலை செஞ்சிருக்க, அது எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு தெரியுமா, அது எனக்கு அமெரிக்கால இருந்து பரிசா கிடைச்சது, அநியாயமா போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு அவளை போட்டு திட்டினான். இப்படியே நாள் நாளுக்கு அவளோட கொடுமை அதிகரிச்சுட்டே போச்சு. பாவம் அக்ஷரா தனியா உட்காந்துகிட்டு ரொம்ப சோகத்தோட ஒரு நாள் ராத்திரி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. கடவுளே, எங்க அம்மா இறந்து போன அப்பவே நீ என்னையும் எடுத்திருக்கலாமே, இந்த சின்ன வயசுல அம்மாவை எடுத்துக்கிட்ட, பெருசானதுக்கு அப்புறம் எங்க அப்பாவையும் சேர்த்து எடுத்துக்கிட்ட, என்னை ஏன் இப்படி இம்சை பண்ற, இனிமே நான் யாருக்காக வாழணும், என் அத்தை என்னன்னா என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, உன்னோடவே என்னையும் கூட்டிட்டு போயிடு கடவுளே அப்படின்னு சத்தமா அழுதுகிட்டே கவலைப்பட்டுகிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்துச்சு. அந்த பேய பார்த்த அக்ஷரா ரொம்ப பயந்து போயிட்டா. இங்க பாரு, என்ன பார்த்து யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்கன்னெல்லாம் மட்டும் கேட்கவே கூடாது, உன்னோட நிலைமைய பார்த்து உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். என்னது, எனக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கியா? ஆமா, உனக்கு உதவி செய்யதா வந்திருக்க, இனிமே கவலைய விடு அப்படின்னு அவளை மாயமாக்கிட்ட அந்த பூதம் அக்ஷரா ரூபத்துக்கு மாறுச்சு. மறுநாள் காலையில ஆச்சு. அடியே அக்ஷரா, காலையில ஆயிடுச்சு பாரு, எங்க எழுந்து போன அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அக்ஷரா ரூபத்துல இருந்த பேயி, அத்த இதோ வந்துட்டேன், வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீங்களே பாருங்க. அப்படியா, சரி சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இங்க வந்து என் கால அமுக்கு. அதுக்கு அக்ஷராவும் சரின்னு சொன்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை கிட்ட போய் கால் அமுக்க ஆரம்பிச்சது. எவ்வளோ நல்லா வேலை செய்யற, நீ சாகுற வரைக்கும் இங்கேயே இரு, கல்யாணம் கத்திரிக்காய் புள்ள குட்டி எதுவும் வேண்டாம். ஆமா, உன்னை யார் கல்யாணம் பண்ண போறா, வரதட்சணை கொஞ்சம் நல்லா வந்தாலாவது என் தலையிலையாவது கட்டலாம், அதெல்லாம் இல்லாம நாயா பைசா வாங்காம உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கடுமையான சொற்களால அவளை காயப்படுத்திக்கிட்டே இருந்தா. அந்த பேய்க்கு பயங்கரமா கோபம் வந்து, ஆமா அத்த, உங்களுக்கு ஏன் கடவுள் இன்னும் குழந்தைய கொடுக்காம இருக்காரு அப்படின்னு அவ கேட்ட கேள்விக்கு அவள்கிட்ட பதில் இல்ல. என்னடி திமிரா பேசிக்கிட்டு இருக்க, மூணு வேளை சாப்பாடு போடுறேன்ல, அதனாலதான் இப்படி திமிர் பேசுறியா,
கோச்சுக்காதீங்க அத்த, தெரியாம சொல்லிட்டு இருப்பேன், கத்தாதீங்க. கடவுள் ஏன் உங்களுக்கு குழந்தைங்களை கொடுக்கலன்னா, உங்களை மாதிரி கொடுமைக்காரிக்கு பணத்தை ஆசை பிடிச்சவளுக்கு குழந்தைங்க அன்பு தெரியாதுல்ல. பணத்து மேல ஆசை இருக்கிறதால தான் கடவுள் உங்களுக்கு கூட குழந்தைய கொடுக்கல. என்னடி பேசுற நீ, இரு உன்னை கொல்ற. செத்து போனவளை எப்படி மறுபடியும் கொல்வீங்க? ஆமா, உன் புருஷன் வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுல இருக்காரு, ஏன்னு தெரியுமா? நீ குடுக்கற டார்ச்சர் தாங்க முடியாம தான் பணம் இருக்குங்கிற திமிர் உனக்கு. யார் நீ? நீ அக்ஷராவா? அக்ஷரா இல்ல, அவளை காப்பாத்துறதுக்காக வந்த பேய். அங்க பாரு அக்ஷராவ. அப்படின்னு அக்ஷராவ பிரத்யட்சம் செஞ்சது பேய். இன்னைக்கே உன் கதைய முடிக்கிறேன் இரு அப்படின்னு அவளை போய் பிடிச்சுக்குச்சு. அவ பயத்துல அங்கே எங்கேயும் தெரிஞ்சு, அக்ஷரா ஐயோ காப்பாத்துமா, இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. தயவு செஞ்சு எங்க அத்தைய விட்டுடு, அவங்கள நீ ஏதாச்சும் பண்ணேனா நானும் எங்க மாமாவும் அண்ணாதையும் ஆயி நிப்போம். தயவு செஞ்சு அவங்கள ஏதோ செஞ்சிடாத, விட்டுடு அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சுகிட்டு இருந்தா. அப்போ அந்த பேயி ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு, பாத்தியா இந்த பொண்ணு எவ்வளோ நல்லவன்னு, நீ இவ்வளோ இம்சை கொடுத்தும் அவ ஒன்ன காப்பாத்துறதுக்கு முன் வரா. அப்படிப்பட்ட பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன்னு பொய் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து இங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வைக்கிற, பேசி பேசி அவ மனசையே உடைச்சு காயப்படுத்துற. அவளை நீ இங்க கூப்பிட்டுட்டு வராம இருந்தாலே அவ வாழ்க்கை நல்லபடியாவே இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இனிமே அவகிட்ட நான் வீட்டு வேலையெல்லாம் வாங்க மாட்டேன். கடுமையான சொல்லால அவ மனசு காயப்படுத்த மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டா. அது அப்படி வா வழிக்கு. இன்னொரு தடவை இந்த பொண்ண காயப்படுத்தனு கேள்விப்பட்டேன், உன் தலை மேல தொங்கும், ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு பேய் அங்கிருந்து மாயமாயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த பேய்க்கு பயந்து போய் அவளோட அத்தை அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சா. அக்ஷரா கூட நல்ல விதமா அவளோட நடந்து வேலையெல்லாம் செய்யறதுக்கு உதவிகரமாகவும் இருந்தா, அவளோட இயல்பு மாதிரியே. சூராரம் அப்படிங்கிற கிராமத்துல அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு பிரியா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. இப்படியே கொஞ்ச வருஷம் போச்சு. பிரியாக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு ஸ்வீட்டின்னு பேர் வச்சாங்க. அப்படியே போச்சு. பிரியாவுக்கு உடம்பு சரியில்லாம போடுறதுனால ஸ்வீட்டிய பாத்துக்க அர்ஜுன் ஒரு வேலைக்காரிய கொண்டு வந்தான். அவ பேரு ஸ்ரீஷா. ஸ்ரீஷா அந்த வீட்லயே தங்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வந்தா. அப்படி இருக்கும்போது அர்ஜுனும் ஸ்ரீஷாவும் காதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஸ்ரீஷா அர்ஜுன் கிட்ட, அர்ஜுன் எவ்வளவு நாள் நாம இப்படியே இருக்கிறது, சீக்கிரமா நாம கல்யாணம் பண்ணிக்கணும். உன் மனைவி உடம்பும் சரியில்லைல்ல, அவ எப்ப சாவான்னு கூட தெரியல. ஸ்வீட்டிய நான் நல்லா பாத்துப்பேன், அதனாலதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என் மனைவிக்கு ஒண்ணும் இல்ல, அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை நான் காப்பாத்துவேன், துரோகம் பண்ண மாட்டேன். அப்புறம் இதுக்கு என்ன காதலிச்ச? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், நீ இந்த வீட்டுல இப்படியே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போ ஸ்ரீஷா மனசுக்குள்ள, அப்படின்னா என்ன ரெண்டாவது மனைவியா இருக்க சொல்றியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி சமயம் பிரியா துடி துடிச்சு இறந்து போயிட்டா. பாவம் அர்ஜுன் ரொம்ப கவலைப்பட்டான். அர்ஜுன் ஸ்ரீஷாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராத்திரி வேளை ஸ்ரீஷா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்பதான் அர்ஜுன் வீட்டுக்கு வந்தான். ஸ்ரீஷா எதுக்காக அழுதுட்டு இருக்க, என்னாச்சு? எனங்க யாரோ ஸ்வீட்டிய தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் எல்லா இடத்துலயும் ஓடி போய் தேடுனேன், ஆனா கிடைக்கல. அத கேட்டதும் அர்ஜுன் பதறி போய் வேக வேகமா குழந்தைய தேடிட்டு இருந்தான். ஆனா குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல. அதனால அர்ஜுன் ரொம்ப கவலையில இருந்தான். மறுநாள் ஸ்ரீஷா தனியா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அப்பா அந்த ஸ்வீட்டி தொல்லை ஒழிஞ்சது, இனிமே நானு என் புருஷன் எங்களுக்கு பொறக்க போற குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க குழந்தை அழற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. ஸ்ரீஷா ரொம்ப ஆச்சரியப்பட்டு உள்ள போய் பார்த்தா. அங்க ஸ்வீட்டி இருந்தா. அவளை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவ, இந்த பொண்ணு இங்க எப்படி வந்துச்சு, அந்த திருடங்கிட்ட இவளை கொல்ல சொல்லில கொடுத்த அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு பேயா பேயா வந்தா. ஸ்ரீஷா
எதுக்காக இதெல்லாம் பண்ற? எனக்கு சாப்பாட்ல விஷம் வச்சு கொன்ன, என்ன கொன்னு என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் குழந்தை உனக்கு என்ன அநியாயம் பண்ணினா? அவளை கொல்ல சொல்லி திருடனுக்கு பணத்தை கொடுத்துருக்க. இல்ல இல்ல, நீ என்ன பேசுற, எனக்கு எந்த திருடனும் தெரியாது அப்படின்னு சொன்னதும் பிரியா அவளை பிடிச்சுக்கிட்டான். உண்மைய சொல்லு, இல்லனா உன் உயிரை எடுத்துருவேன். பயத்துல அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணா, ஆனா திடீர்னு அங்க பேய் வந்து அவளை கொன்னுடுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அர்ஜுன் அந்த இடத்துக்கு வந்தான். ஸ்ரிஷாவுடைய உடம்பையும் பேயா இருக்கிற மனைவியையும் பார்த்தான். பயப்படாதீங்க, நான் தான் பிரியா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். அது எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சவன், என்ன மன்னிச்சிரு பிரியா, அவளோட காதல் பண்ணலன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது, இது எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. நடந்தது ஏதோ நடந்துருச்சு, அதெல்லாம் விடுங்க. இனிமே நான் இங்க இருந்து போகாம நம்ம குழந்தையோட இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். அன்னையிலிருந்து குழந்தைய பாத்துக்க அந்த அம்மா பேயா அங்க இருந்தான்.